96 ஒரு மறக்க முடியாத இந்த காலகட்டத்துக்கான ஒரு காதல் படம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சினிமா. எல்லோரோட மனசுலேயும் வந்து பழைய நினைவுகளை வந்து கிளறக்கூடிய ஒரு ஒரு படம். மனசு நிறைஞ்சு இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் வருவீங்க. இந்த படத்தில் சிறப்பாக நடித்த விஜய் சேதுபதிக்கும் த்ரிஷாவுக்கும் அதே மாதிரி ஒளிப்பதிவு எடிட்டிங் அப்படின்னு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். 96 படம் இப்போ தான் பார்த்துட்டு வெளியே வந்து தெரில என்ன சொல்கிறதுன்னு ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்குது படம். நிறைய என்னோடய ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் எல்லோருமே அவங்கவுங்க லைஃபோடு கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு படமாக இருக்கும். கனெக்ட் பண்ணி கொஞ்சம் பெயினோடு சந்தோஷப்படுற ஒரு படமாக அது இருக்குது. சூப்பராக இருந்தது. எல்லோரும் தியேட்டரில் வந்து ஃபேமிலியோட ஃபேமிலின்றது கூட இன்னும் இண்டிவிஜுவலாக வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப சூப்பரான படம். ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம் அண்ட் எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். ரொம்ப காதல் காதல் காதலுக்கு வயசு இல்லை. கண்டிப்பாக காதலுங்கிற விஷயத்தை எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் போக முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கும் சரி பண்ண போகிறவங்களுக்கும் சரி 96 ஒரு கனெக்டபிள் லவ்லி ஃபிலிம். கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். இந்த படம் அவங்க ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு ஃப்ளாஷ்பேக்காக இருக்கட்டும், ஒரு ரீயூனியன் வைக்கணுங்கிறது தோணும், நிறைய மாற்றங்கள் நடக்கும். 96 லவ் யூ. வணக்கம், என் பேர் ஆண்டனி. மேற்கு தொடர்ச்சி மலை படத்தில் ரங்கசாமி நடிச்சிருக்கேன். படம் பார்த்தேன் உண்மையிலே சின்ன வயசு விஜய் சேதுபதி நடித்த ராமச்சந்திரா நடித்த தம்பியும் இந்த ஜோவா நடித்தவங்களும் ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த படம் வந்து ஆட்டோகிராஃப் அழகி அந்த வரிசையில் கண்டிப்பாக இந்த படமும் ஒரு ஜானரில் போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மென்மையாக ரொம்ப மனசை டச் பண்ணுற மாதிரி இருந்தது. கிளைமேட்ஸில் ரெண்டு மூணு இடங்களில் அழுகி வர்ற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே இந்த படம் உங்களோட மனசை தொடும். கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. படம் ரொம்ப எமோஷ்னலான ஒரு படம். நான் இப்போது அடுத்தது பண்ணுறதால இப்போ எது சொன்னாலும் அதுக்காக சொல்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் சொல்லி தான் ஆகணும். என்னென்னா உணர்வு உணர்ச்சி இருக்கிற ஒவ்வொரு உயிரும் கடந்து வந்த ஒரு கல்லூரி வாழ்க்கையை வந்து எல்லோரும் கடந்து வந்திருப்போம். படமாகவே இல்லை அது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்கூல் லைஃப் அப்படியே ரிமெம்பர் ஆகுது ஒவ்வொரு இடத்துலையும். நமக்கு ஒரு வாழ்க்கை ஒன்று ஓடினே இருக்குது படம் பார்க்குறப்போ. அடைக்குது, கண்ணெல்லாம் தண்ணியோடு தான் பார்க்க தோணுது. எமோஷ்னலான ஒரு படம், எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். எல்லோரும் கடந்து வந்திருப்பாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனான பசங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு படம். மிஸ் பண்ணிட்டோம் நம்ம, இப்போ இருக்கிறவங்க அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு டிஃப்ரெண்டான எப்படி சொல்கிறதுன்னு தெரில, கொஞ்சம் அடைப்பான ஒரு விஷயமா இருக்கு. குட் ஃபிலிம், ஹாப்பி, தேங்க்ஸ். நான் 97 பேட்ச். பட் எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஸ்கூல் டேஸ்க்கு போயிட்டு வர ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஒரு தமிழில் அழகி ஆட்டோகிராஃப் படத்துக்கு அப்புறம் இந்த அடுத்த ஜென்ரேஷன் டீமுக்கு எங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டீம் ஓவராலாக எல்லா ஏரியாலையும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த வகையில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹோல் டீம். எல்லோரும் 96 படத்தை வந்து பார்த்து அவங்களுடைய ஸ்கூல் டேஸ்க்கு போயிட்டு வரலாம்.